தமிழ் மக்களுக்கு மேக்ஃபாம்சின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நான் வான்கோழியை வந்து 120 குஞ்சுகளாக வாங்கினேன். எங்கே இருந்தாலும் தருமபுரியிலேருந்து வாங்கி அதை அதிக எடையை வர வைத்து அதை ஒரு 4 மாதத்தில் அது நிறைய 6 கிலோ 7 கிலோ கொண்டு வந்துட்டு அதை விற்று லாபம் பார்க்கணும்னு நினைத்து நான் வாங்கினேன். ஆனால் நான் நினைத்து இப்படி வாங்குகிற பிளான் வந்து தவறாகிவிட்டது. அதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படிதானே தம்பி? அப்படின்னா இதுக்கு ஒரு நிறைய மெத்தடுகள் இருக்குது. ஆமாம், அதை எப்படி ப்ராப்பராக வளர்க்கலாம், இல்லை கறிக்கின்னு மட்டும் இல்லாமல் எப்படி வேற எதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆமாம், அதாவது நான் வாங்கி அப்படி வளர்க்கும்போது எனக்கு நிறைய ஒரு 20 கோழிகள் கூட நிறைய செத்து போயிட்டு, அதை கூட நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். அப்படி செத்து போட்டோன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, என்னடா இப்படி சாகுது அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற ஒரு 40 கோழிகளை உடனே விற்றுட்டேன் பயந்து போய். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இது ஊன்றுதல் வந்துச்சு, இந்த செத்து போன கோழிகள் இது நமக்கு ஃபெயிலியர் ஆனதில் அப்புறம் இந்த கோழிகள்ல இருந்து நம்ம ஒரு ஜெனரேஷனை உண்டாக்கணும் ரைட்டு அப்படிங்கிற இந்த எண்ணமே எனக்குள்ள வந்துச்சு. உடனே தான் பார்த்தேன் இருக்கிற ஒரிஜினல் கோழிகள், ஒரிஜினலாக இருக்கிற வான்கோழியோட கலர்கள் எது இருக்குமோ அதை மட்டும் நான் தனியாக பிரிச்சிட்டேன். அதே நீங்கள் வீடியோவில் பாருங்கள். பிரித்து அதை இப்போ முட்டை விடுற பருவத்துக்கு கொண்டு வந்துட்டேன், கொண்டு வரணும்னு சொல்லி அதை வளர்த்துட்டு இருந்தேன். அது இப்போ முட்டையும் விட ஆரம்பிச்சு, நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பார்க்கீங்களா. இப்போ அது முட்டை உடனே அதுக்குன்னு ஒரு இன்குபேட்டர் வாங்கணும், உடனே ஒரு 200 முட்டை இன்குபேட்டரையும் வாங்கிட்டு இன்குபேட்டரையும் வாங்கி இப்போ அந்த முட்டையும் நான் இன்குபேட்டரில் வச்சு அதை குஞ்சுகளை பொறிக்க வைக்கிறதுக்காண்டி இதை வாங்கியிருந்தேன். இப்போ எனக்கு அப்போ அந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அப்புறம் நான் வாங்கின நோக்கம் வந்து என்ன, குஞ்சுகளாக்கி அதை இறைச்சிக்கு வளர்த்து விற்றுறணும்னு வாங்கினேன். ஆனால் என்னுடைய பிளான் வந்து இப்போ முட்டையை விட வச்சு இன்குபேட்டர் வச்சு குஞ்சாக பொறிக்க வைக்கணுங்கிற மாதிரி அந்த பிளான் வந்து அதோட இதை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது அப்படின்னு அது மட்டும் இல்லை, இந்த கோழிகள் இப்படி செத்துச்சுலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோழிகள்லேருந்து ஒரு ஜெனரேஷனை உண்டாக்கணுங்கிற ஒரு வெறி வந்துச்சு. அது இப்போ எனக்கு கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆகிக்கிட்டு வருது. இப்போ முட்டை விட ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம அதை இன்குபேட்டருக்குலையும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னொரு 20 நாள் அடுத்த ஒரு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, அதில் வந்து குஞ்சும் பொறிச்சிரும், குஞ்சும் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், இப்போ ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, அதாவது நீங்கள் வான்கோழி வாங்கி இறைச்சிக்கு வளர்க்குறதோட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோட்டீன் இதை வந்து ஒரு ஃபார்மில் வந்து உண்டாக்கணும். அதாவது எப்படி என்றால், கோழிகளை வாங்கணும், தரமான பேரன் ஸ்டாக்கை கொண்டு வரணும், அந்த பேரன் ஸ்டாக்லேருந்து முட்டையோட வச்சு அந்த முட்டையை குஞ்சு ஆக்கணும், அந்த குஞ்சுகள்லேருந்து கோழி ஆக்கணும், அந்த கோழிலேருந்து குஞ்சு ஆக்கணும், அந்த கோழிலேருந்து திரும்ப கோழி, இப்படி இந்த ஜெனரேஷனை வந்து ஒரு ஃபார்மில் உண்டாக்கணும். அப்படி நீங்கள் உண்டாக்குனா தான் உங்கள் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செல்லும். ஏன் அதை தான் நான் புரிந்து கொண்டேன். இப்போ நான் அந்த குஞ்சு பொறிக்குதா, அந்த குஞ்சு எனக்கு 2 மாதம் குஞ்சு ஆனோன்னு இதை நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து சப்ளை பண்ணணும். அப்படின்னா குஞ்சுக்கு ரொம்ப இறையும் போனான்னா குஞ்சு ஒரு 200 ரூபாய் கொடுத்தானா லாபகரமாகவும் இருக்கும். நம்ம ஒரு சைக்கிளிக் ப்ராசஸிங் கொண்டு வந்துட்டோம். அம்மா ஒருத்தன் நம்ம குஞ்சு வாங்கினா நம்ம குஞ்சு எப்படி உற்பத்தி பண்றோங்கிறது தெரியாது. தம்பி வாங்கி இப்ப ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கி நம்ம அதை இடக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வேற ஆட்டம் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நம்மளே ரீப்ரொடக்ட் பண்ணிட்டு அதே ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா, இதுதான் மெயின். அதான் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை நம்ம ஒரு ஃபார்ம்னு வச்சா நம்ம கண்டிப்பா இந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை வைக்கணும். ஆமா, அதை விட்டுட்டு எவன்ட்டி வந்து ஒன்று வாங்கி வாங்கி நம்ம வளர்த்து வளர்த்து வந்துட்டே இருந்தா நமக்கு பாதி விஷயங்கள் வந்து தெரியாம போயிடும். கோழிகளுக்கு மட்டும் கிடையாது, இது மாட்டுக்கும் சரி ஆட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும். ஏன்னா இதையும் ஒரு சம்பவமா தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப ஃபார்ம்ல வந்து சக்சஸ்ஃபுல் ஆனவர் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவர் அவருடைய எல்லா தொழில்களையும் சக்சஸ் ஆனவர் எப்படி என்றால், அவருக்கு வந்து ஒரு முதல்ல அவங்க அப்பா வந்து ஒரு 20 ஆடை வாங்கி கொடுத்தாங்களாம். அந்த 20 ஆடை அவர் 200 ஆடை மாத்தினாராம். அப்படி பண்ணாதான் உங்க பண்ணை வந்து லாபமா இருக்கும். இல்ல இல்ல, நான் வந்து 20 ஆடு வாங்கிட்டேன், 100 இடத்துல இருந்து 200 ஆடை வாங்க ஆட்டு குட்டியை வாங்க போறேன், வாங்கி வளர்க்க போறேன், அது நஷ்டமா. கொஞ்சத்துல இருந்து எல்லாத்தையும் படிக்கணும். ஆமா, அகலக்கால் எடுத்து வச்சோன்னா கண்டிப்பா அது நஷ்டமாயிரும். அதைதான் இந்த வீடியோல உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நம்ம எப்பவுமே அகலக்கால் வைக்க கூடாது. 20 ஆடை அந்த கொஞ்ச ஆடுல இருந்தே பொறுமையோடனும் நீடிய பொறுமையுடனும் இருந்து அது குட்டி போடுதா, அது குட்டி எப்படி வளருதா, அதை பார்த்து 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 அதுல இருந்து 200 ஆடா கொண்டு வரணும். நீ மொத்தமா 200 குட்டியை வாங்குறேன்னு அது எப்படி வளர்க்கணுங்கிறது உனக்கு தெரியாம போயிடும். கிட்ட பெரும் நஷ்டத்தை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் தமிழ் மக்களே. அதனால இதுதான் வந்து ப்ராசஸ். அதனால இப்படி ஒரு 50 பேரன் ஸ்டாக் வான்கோழினாலும் சரி, ஆடுனாலும் சரி, மாடுனாலும் சரி, அப்படியே அதை குட்டி போட போட்டி போட போட, ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, அது நிறைய நுட்பங்கள் இருக்கும். அப்படிதானே தம்பி? ஆமா, நீ தம்பி மாடு வளர்க்கல தம்பி சொல்லுவாப்ல. அதான் இப்போ மாடு வந்துட்டு வளர்க்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 2 மாடு இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு குட்டி போட வச்சு அந்த மாட்டை வளர்த்து இதோட சேர்த்து அதையும் வளர்த்து அதுல இருந்தும் உங்களுக்கு வருமானம் வரும். நீங்க வந்துட்டு அதை கடைக்கு கொடுக்குங்களோ இல்லையோ அதை வச்சு பால் கறந்து நீங்க வருமானத்தை ஏற்றுக்கலாம். அதே சமயத்துல நீங்க வந்துட்டு அது குட்டி குட்டி போட்டு ஈனி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்கா உருவாக்க ஆரம்பிச்சிடும். நீங்க வேற ஏற்றனும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் நீங்க எப்பவுமே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, ஒன்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டாக் உங்க ஃபார்முக்குள்ள வந்துட்டா நீங்க அதுக்கப்புறம் வெளியே போகவே கூடாது.
உங்ககிட்ட எத்தனை இருக்கோ அதுல இருந்து வர 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 பெருக்க ஆரம்பிச்சு நீங்க வெளியே அதுக்கப்புறம் வாங்குறத விட்டுட்டு இதுல மட்டும் நீங்க பெருக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபார்ம் சக்சஸ்ஃபுல். இதுதான் நீங்களே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு இதாயிரும். இல்ல நீங்க ஒரு தடவை வாங்கிட்டு திரும்ப ஒரு 6 மாசம் கழிச்சு வெளியே ஒருத்தன் இருந்து வாங்குறது திரும்ப ஒரு 8 மாசம் வேணா உருப்படாது. ஆமா, அதை நான் இன்னைக்கு வீடியோ மூலமா சொல்லுகிறேன். நீங்க உருப்படணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற அந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணாதான் நீங்க உருப்பட முடியும். ஆமா, அப்படிதானே தம்பி? அதுதான் இப்ப அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் கரெக்டா முட்டையும் விட ஆரம்பிச்சுட்டு இன்னும் நல்லா குஞ்சும் பொறிக்கும். இன்னும் அப்படியே அதை ரீசைக்கிளிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குஞ்சுகளை வித்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த அதாவது இந்த வான்கோழிகள் வந்து எப்படின்னா 1 வருஷத்துக்கு முட்டை விடும். இப்பதான் எனக்கு முட்டை வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அக்டோபர் மாசம், அடுத்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் முட்டை விடும். அதெல்லாம் முட்டை விட்டு அதெல்லாம் குஞ்சாக்கி குஞ்சை வித்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மே மாசம் நமக்குன்னு திரும்ப ஒரு 100 குஞ்ச முட்டைக்குன்னு ஒதுக்கிடணும். அப்படின்னா அடுத்த அந்த 6 மாசம் அக்டோபருக்குள்ள வர்றதுக்குள்ள இது ஒண்ணு முட்டை விட ஆரம்பிச்சிடும். மீது இந்த முட்டை விட்டு ஓஞ்ச கோழிகளை வந்து நீங்க இறச்சிக்குன்னு கொடுத்துருவோம். இப்படி இந்த சைக்கிள் ப்ராசஸா இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஃபார்ம் வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லாக வந்து செல்லும். அதான் நான் வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து கூற விரும்புகிறேன்.